தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி என்று. சுவாமி, பெருமாளை எம்பெருமானை நினைக்கின்றோம், ஆனா அதோடு கூட மற்ற புற விஷயங்களும் மற்ற ஆகாததும் சேர்ந்துதான் வருது. இதையும் அதையும் பிரிக்க முடியல. பெருமாளையும் நினைக்கிறோம், ஸ்லோகங்களையும் சொல்றோம், நல்லதையும் சொல்றோம், கூடவே இதுவும் வருது. இத மாத்தி அல்லது பிற எண்ணங்கள் வராம அப்படியே களைந்து எடுத்து பெருமாளுடைய விஷயம் மட்டுமே மனசுல இருக்கும்படி அவன் அனுகிரகம் பண்ண ஏதாவது வழி இருக்கா? ஆழ்வார், நம்ம ஆழ்வார், அவரே இத எல்லாம் அனுபவப்பட்டு சொல்றார். துவாதசன் திருநாமங்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த ஆழ்வார் இன்னைக்கு நம்ம அந்த மேற்கொண்ட அந்த விஷயங்கள் சொன்னோமே, அப்படி புற விஷயங்கள் கலக்காத இருக்கிறதுக்கு என்ன திருநாமத்தை சொல்லலாம் அப்படிங்கிறத அனுபவிக்கலாம். ஆழ்வார் நம்மை போன்ற நம்மில் ஒருவர் தான் அவர். அவர் அனுபவப்பட்டு சொல்றார், பெருமாளே மரகதம் போன்ற ஒளியுடைய பெருமானே, புண்டரிகாட்சனே, மன்மதனை மகனாக பெற்றவனே, உன் திருவடியை பாடி வணங்கி பரிசுத்தமான மனசை, எந்த கலப்பும் இல்லாமல் பரிசுத்தமான மனசை நீ எனக்கு தரணும், பிறவிதோறும் துயரம் தீரும்படி என்னை தீயமனம் அற்றவனாக ஆக்கணும், என்னை தீமனம் கெடுத்தாய் அப்படிங்கிறார். இப்படி செய்த உனக்கு செய்யற செய்த உனக்கு நான் என்ன நன்றின்னு சொல்லுவேன், எனக்கு என் மனசுல எப்பொழுது நீயே நிறைஞ்சிருக்கும்படி இப்படி பண்ணிருக்கியே, இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன். இப்போ திருநாமங்களிலேயே ரொம்ப பெருமாள் தன்னைத்தானே வராகராகவோ தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும்னு அழிக்கு மானிட சாதியில் தான் பிறந்து அப்படின்னு அவதாரம் பண்ணவன், அவன் வராகமாக கூர்மமாக மத்ஸ்யமாக இப்படியெல்லாம் அவதாரம் பண்ணவன், நரசிம்மனாகவும் அவதாரம் பண்ணினவன், அதைவிட தன்னை இன்னும் என்ன மாதிரி தாழ்த்திக் கொள்ள முடியும்? வாமனனாக திரு அவதாரம் செய்தான். எல்லாரும் பிறக்கணும்னா பலவிதமான உயர்வுகளிலையும் தன்னுடைய உடம்புல அழகா இருக்கணும், தான் பெருசா சொத்துக்களோட இருக்கணுங்கிற பிறப்பு, அந்த மாதிரி குலம் கோத்திரங்கள் தேர்ந்துதான் நம்ம எல்லாம் பிறப்போம். ஆனா நம்ம கையில அதை கொடுக்கல பெருமாள், நல்ல வேலை. ஆனா பெருமாள் கையில அவன் தான், அவனே தான் திருவுரு கொண்டு வரான், இங்க அவதாரம் பண்றான். ஆனா அவன் தேர்ந்தெடுத்தது பூரா விலங்காகவும் மிருகமாகவும் இன்னும் தன் உருவத்தை சுருக்கி வாமனனாக. யாருக்காக? அதனால பெருமாளுக்கு என்னமோ பெருசா கிடைச்சிட போறதா? அவனுக்கு என்ன வேணும்? அவன்தான் குணப்பூர்த்தி, எல்லா பூர்த்தியும் உள்ளவனாச்சு. அந்த இந்திரனுக்காக அவனுடைய பதவி தக்க வைக்கணுங்கிறதுக்காக வாமனனாக வந்தான்னு சொல்றோம். ஆனா பெருமாள் அதுக்காக வரல, வேற என்னத்துக்கு வந்தான்? இப்ப எல்லாரும் நம்ம இந்த பூமியில இது நம்ம சொத்து, அந்த சொத்து, இந்த சொத்து, இந்த சொத்து, இதுன்னு சொல்றோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம நம்மளும் இதை விட்டுட்டு போயிட போறோம். அப்போ பெருமாள் நரநாராயணனாக, நாராயணனாக வந்து பத்ரியாசத்துல திருநாமத்தை பெரிய அந்த அஷ்டாச்சர மந்திரத்தை உபதேசம் செஞ்சார். தானே நரனாக இருந்து அதையும் உபதேசத்தை கேட்டு நமக்கு தெரியப்படுத்தினார். இதிலையும் கடைத்தேராத நம்மை ஆழ்வாராச்சாரிகளை கொண்டும் திருத்தினா, அதிலையும் கடைத்தேறல அப்படிங்கிறதுக்கு அந்த பெருமாள் அதற்கு முன்னையே, ஆழ்வாராச்சாரிகளுக்கு முன்னையே அவர் என்ன பண்ணார்,
இந்த எல்லோரையும், அதாவது எப்படி கண்ணனாக திருவதாரம் பண்ணி அவரவர் இல்லத்துக்குள்ள போய் அமுது பண்ணானோ அத மாதிரி இவாள சொன்ன தெரியாது, இவாட நாமே தான் எல்லாம் ஆட்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக பார்த்தான். வாமனனா வந்தான் குழந்தைய, அன்னைக்கு கண்ணனா வந்து ஆட்கொண்டவன் இன்னைக்கு வாமனனா வந்து இந்த நிலத்தை எல்லாம் அளந்து இது என் சொத்து, நீங்களெல்லாம் என் சொத்து, ஓம் பிரணவத்தை சொல்லி நீங்களெல்லாம் அதுக்கு எம்பெருமானுக்கு அடியவராக அடியேன் உள்ளான்னு இந்த ஆத்மா அடியேனாக பிறந்தது படைக்கப்பட்டதுன்னு சொன்னதை நடத்தியே காட்டிட்டு போயிட்டான். நீங்கள்லாம் சொன்னா கூட உங்களுக்கு புரியுமோ புரியாது, அதனால நானே அவதாரம் பண்ணி உங்களை எல்லாம் ஆட்கொள்றேன்னு வாமனனா வந்து அவன் யாசித்து திருவிக்கிரமனாக்கி ஆகி இந்த உலகத்தை எல்லாம் அழந்தான். அழக்கிறதோடல்ல, நம்முடைய நாம் தான் அவனுடைய சொத்து, நாம் அவனுக்கு அடிமை கைங்கரியம் செய்ய பிறந்தவர்கள்ங்கிறத அப்படியே நமக்கு நினைவுபடுத்திட்டான், நினைவுபடுத்தல செய்து காட்டிட்டான். அவனை எம்பெருமான ஆழ்வார் சொல்றார், வாமணனின் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்று என்றென்று கழல் என்றென்று உன் கழல் பாடியே பணிந்து தூமணத்தனாய் பிறவி துழனி துழுதி பிறவி தொழுதி நீங்க என்னை தீமணம் கெடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் சிறீதரனே. அதுல தூமணத்தனாய் நீ வந்து தீமணம் கெடுத்தாய் அப்படிங்கிறார். தீமணம் கெடுத்தாயினா அமிர்தத்தை ஒரு பக்கம் விரும்புறோம் எம்பெருமான் திருவடிய, இன்னொரு பக்கம் விஷம், புற விஷயங்கள் விஷயாந்தரங்கள், அது விஷம் நம்மளை அழிக்கிறது. ரெண்டையும் ஒரே மாதிரி விரும்பி சாப்பிடுறோம். எப்படி எம்பெருமானை எப்படி அனுபவிச்சு விரும்பிதுமோ அதே மாதிரி அந்த விஷத்தையும் விரும்புறோம். இப்படி அந்த தீமணத்தை அத கெடுத்தாய், எத தீமணத்தை கெடுத்து அமிர்தமாகிய எம்பெருமானுடைய திருவடியை மட்டுமே அனுபவிக்க கூடியதை கொடுத்தாய். முதல்லலாம் நான் திருநாமம் சொல்றதுன்னா வேப்பங்கஷாயம் அப்படி குடிப்பது மாதிரி அப்படி கொஞ்சம் வேறு மாதிரி இருப்போம். ஆனா சொல்ல 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 நொடிப்பொழுதும் பாமணனே மரகதவண்ணனே புண்டரிகாட்சா அப்படி இப்படின்னு எம்பெருமானை நன்னா அனுபவிக்க தோன்றது. அப்படி தோணும் போது கூட சொல்லும் போது கூட புறவிஷயாந்தரங்கள் வேற வந்து மேலோங்கி நிற்காமல் அந்த தீமணத்தை கெடுத்தாய் எம்பெருமானே, உன்னுடைய அந்த கிருபையை நாங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறார். வாமணனே அப்படின்னு ஸ்ரீ வாமணன்கிற அந்த திருநாமத்தை சொல்றதுனால நமக்கு புற விஷயாந்தரங்களிலே மனம் கெட்டு போகாமல் எம்பெருமான் திருவடியிலேயே அவனுடைய அந்த கிருபையை அந்த அமிர்தத்தை மட்டுமே நாம் அனுபவிக்க கூடியதாக அமையும். அப்படி வாமணனாக திரு அவதாரம் செய்தவன், நமக்கெல்லாம் இப்போ குழந்தை இருக்கு, தாயார் அந்த குழந்தை கேட்டா எல்லாம் பால் கொடுக்கறா எல்லாம் செய்யறா, தானா செய்யறா இல்லையா, அத மாதிரி நாமெல்லாம் எதையோ விஷயாந்தரத்துல எப்படியோ சுத்தி திரிஞ்சின்னு இருக்கோம். அந்த பெருமாள் தாயான அந்த பெருமாள் என்ன நம்மளை நாம் அப்படி போகாமல் இருப்பதற்கு தானே தாயுள்ளம் கொண்டு மூவடி யாசித்து அளந்து இந்த பூமியை இந்த நாம் எல்லோருமே அவனுடைய சொத்து, அவனுடைய அடியவர்கள் அவனுக்கு அடிமை என்பதை நமக்கு புரிய வைத்து தானே ஆட்கொண்டு எடுத்து கொண்டான். அதனால அந்த திருநாமம் வாமணன்கிற அந்த திருநாமத்தை நாம சொல்றதுனால அந்த பெருமாளுடைய நீர்மை குண கண்ணன் சொன்னா அந்த லீலைகள் எல்லாம் அப்படி கண்ணீர் நம்மள துளங்க செய்யும். கண்ணினும் சிறுதாமினால் கட்டுண்ண பண்ணி பெருமாயின்னு மதுரகவி ஆழ்வார் சொன்னார். ஆனா வாமணன்னு சொன்னோம்னா இன்னமும் கண்ணீர் பெருகும். ஏன்னா தன்னைத்தானே சுருக்கி கொண்டு யாசிக்க கூடிய அந்த நிலைமைக்கும் வந்துட்டான் பெருமாள் நமக்காக அப்படிங்கறத அத மனசுல கொண்டு அந்த வாமணன்கிற திருநாமத்தை ஸ்ரீ வாமணன் அப்படிங்கிற திருநாமத்தை நாம் தியானிப்பதனால நமக்கு அந்த தீமணம் கெட்டு
எம்பெருமானை அந்த அமிர்தத்தை மட்டுமே நாம் அனுபவிக்கக்கூடியதாகும். விஷயாந்தர விஷங்கள் எல்லாம் நம்மை நீங்கிவிட்டு நாம் மனச தூமணத்தாக ஆக்கி எம்பெருமான் நம்மை துளங்க செய்வான். அதனால எம்பெருமான் திருவடியே சரணம், வாமணனுடைய திருநாமத்தை சொல்லி உய்வடைவோம். அடியேன் அடியேன் கவிஞர் கூடல் என்றாகவன். அடியேன் தொலைபேசி எண் 9894063660.